இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேதத்தை தியானிக்கலாம் மூன்றாம் பகுதியில் நாம் இன்று குஷ்டரோகிகளின் விசுவாசத்தினால் ஒரு தேசம் ரட்சிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த சம்பவம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு நாலு குஷ்டரோகிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஏழு மூன்று குஷ்டரோகிகளான நாலு பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்குள் போவோம் வாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகுரம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை இந்த விஷயத்திற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த இஸ்ரேவேல் ராஜா சாரி சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே சமாரியாவை முற்றுகை போடுகிறான் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று அங்கு ஒரு அந்த கொடிய பஞ்சத்தை விளக்குவதற்காக ஒரு சின்ன எக் எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் அங்கு ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிறாள் அந்த அளவுக்கு கொடிதான ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் ஸோ அந்த அதனால தான் இந்த குஷ்டரோகிகள் அப்படி சொல்லுகிறார்கள் பட்டணத்திற்குள் போவோம் என்று சமாரியா பட்டணத்திற்குள் போவோம் என்று சொன்னால் அங்கு பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம் என்று சொல்லுகிறார்கள் ஸோ சீரிய இராணுவம் இந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டதினால் அந்த பஞ்சம் வந்திருக்கிறது இது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூணு வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம் சீரியா ராஜாவாகிய பெனாதாத் என்பவன் சமாரியாவை முற்றுகை போட்டு வைத்திருந்தான் அதனால் கொடிய பஞ்சம் வந்திருக்கிறது ஸோ சமாரியாவை சுற்றிலும் சீரிய இராணுவம் இருக்கிறது இவர்கள் அந்த நேரத்தில் தான் இந்த கான்வர்சேஷன் பண்ணுறாங்க நாம் பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சம் இருக்கிறதுனால் அங்கே சாவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சீரியருடைய இராணுவத்திற்குள் போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த நான்கு பேரும் போர் வீரர்கள் அல்ல குஷ்டரோகிகள் செத்தாலும் சாவோம் எதிரிகளை நோக்கி செல்வோம் என்று சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய யோசித்து பாருங்கள் மிகப்பெரிய சீரிய இராணுவம் ஆனால் இந்த நான்கு குஷ்டரோகிகள் அவர்களை நோக்கி செல்லுகிறார் இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் அதை தான் நம்ம இந்த இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்த சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை இவங்க சீரியருடைய இராணுவத்திற்குள் போக அவங்க ஃபைனலைஸ் பண்ணி சீரியருடைய இராணுவத்திற்குள் செல்ல செல்ல தேவன் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார் அவர்கள் நடக்க நடக்க மிகப்பெரிய ஒரு இராணுவத்தின் ரதங்களின் இறச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் சிறியருடைய இராணுவம் கேட்க பண்ணுகிறார் இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா விளக்க வேதாகமங்களில் இது எப்படி எழுதியிருக்காங்க அது ஆண்டவர் அந்த நடைகளை அப்படியே மேக்னிஃபை பண்ணுகிறார் அது சீரிய இராணுவத்திற்கு எப்படி கேட்கிறதா அந்த சத்தம் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணுகிறது போல அவர்களுக்கு தோன்றுகிறது வர்றது இந்த நாலு குஷ்டரோகிகள் எதிரிகளுடைய அந்த சீரிய இராணுவத்திற்கு எப்படி அந்த சத்தம் கேட்கிறது பாருங்கள் அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டதினால் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்திரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் அந்த சத்தம் அவர்களை ஓட வைக்கிறது இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அங்கு தீர்வு உண்டாகிறது கொடிய பஞ்சத்திற்கு தீர்வு வருகிறது அதுபோல எதிரி இராணுவமும் ஓடிப்போகிறார்கள் கண்டினியூஸாக வாஷிங் அப்படின்னா பதினாறாவது வசனத்தில் ஜனங்கள் புறப்பட்டு சூரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு செயற்களுக்கும் இரண்டு மரக்கால் வாரு கோதுமை ஒரு செயற்கு செயற்களுக்கும் விற்கப்பட்டது ஸோ பஞ்சத்திற்கு அங்கு ஒரு முடிவு உண்டாகிறது எதிரி இராணுவத்திற்கும் ஒரு முடிவு உண்டாகிறது நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை அவர் விசுவாசத்தை கனப்படுத்தக்கூடிய தேவன் இங்கு நாலு குஷ்டரோகிகளின் ஒரு சிறிய விசுவாசத்தை அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்கள் அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார் கனப்படுத்தி மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரேல் தேசத்திற்கு அவர் கொடுக்கிறார் அதை போல புதிய ஏற்பாட்டில் இரண்டு சம்பவங்களை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மார்க்கு ஐந்து இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் வரை அங்கு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தை வந்து தொடுறாங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறார் அப்போது அவருடைய சீஷியர்கள் கோவப்படுகிறாங்க அப்பொழுது அந்த ஸ்திரீ அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிறு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தான் குணப்படுத்தினார் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்திருந்தார் ஸோ ஆண்டவர் குணப்படுத்தினார் ஆனால் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் அதே போல மார்க்கு ஏழாவது அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும் அங்கு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ வந்து தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறார் இயேசு அவளை நோக்கி என்ன சொல்கிறார் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறார் மெய்தான் ஆண்டவரே மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகளின் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் செந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார் பாருங்க இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிறார் ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்று சொல்கிறார் வேதம் முழுவதிலும் போல சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் கருத்து நம்ம ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் வளரச் செய்வாராக வர்த்திக்க பண்ணுவாராக ஆமேன்